சமுதாயத்தை சீரழிக்கிற எந்த மாதிரியான சக்தியா இருந்தாலும் அதை வீழ்த்தி ஆகணும். குறிப்பா மாணவ செல்வங்களை குறி வைக்கிற தீய சக்தியா இருந்தா யோசிக்கவே கூடாது. சென்னை மதுரவாயல் கண்டெய்னர்கள் உட்பட கனரக வாகனங்கள் அதிக அளவில் நடமாடுற இடம். இரவு நேரங்களில் கூட பரபரப்பா தான் இருக்கும். அங்க வாந்தி மயக்கம் ஏற்பட்டு சேர்க்கப்பட்ட ஒரு இளைஞரோட பேரண்ட்ஸ் மதுரவாயல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. தங்களோட பையனுக்கு போத மருந்து செலுத்தி உடம்புக்கு முடியாம பண்ணிட்டாங்கன்னு அக்யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதை விசாரிச்ச போலீஸ் மதுரவாயல் ஆண்டாள் நகரை சேர்ந்த ஹரி பிரசாத்தை கைது செஞ்சாங்க. கைது செய்யப்பட்ட ஹரிபிரசாத் கிட்ட விசாரிச்ச போது அடுத்தடுத்து ஷாக்கிங்கான தகவல்களா சொல்லியிருக்கிறார். இதுல போலீஸே ஜெர்க் ஆகியிருக்காங்க. ஹரிபிரசாத் ஒரு பார்மசி ஸ்டூடெண்ட். சோ எந்தெந்த மருந்து மாத்திரைகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த கூடாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்படி பண்ணா என்ன ஆகும்னு தெரியும். அந்த வகையில வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்காக பயன்படுத்தியிருக்கார். குஜராத் மாநிலம் சூரத்திலிருந்து வலி நிவாரணி மாத்திரைகளை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கொரியர்ல வரவழைச்சிருக்காரு. அந்த மாத்திரைகளை தண்ணியில கரைச்சு ஊசி மூலமா உடம்புல செலுத்தி போதையாகிருக்காரு. பிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வித்திருக்காரு. அப்படித்தான் தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஊசி மூலமா செலுத்திய போது அந்த ஃப்ரெண்டோட உடம்புக்கு சேராம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஹரிபிரசாத் கிட்ட போதைக்காக பயன்படுத்த வச்சிருந்த 200 வலி நிவாரணி மாத்திரைகள் 8 போதை ஊசிகளை சீஸ் பண்ணிருக்காங்க போலீஸ். போதையில்லா தமிழகம்ங்கிற இலக்கை வச்சு ஓடிக்கிட்டு இருக்க போலீஸ் அடிக்கடி கஞ்சா வேட்டை நடத்தி கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்தியிருக்காங்க. இதனால அடுத்த போதை வஸ்து தேடி திரியிற இளைஞர்கள் வலி நிவாரணி மாத்திரைகள் இருமல் டானிக்குகளை குறி வச்சிருக்காங்க. இதுபோன்ற இளைஞர்களை பாதுகாக்க என்ன செய்யலாம்னு மனநல ஆலோசகர் இளையராஜா கிட்ட கேட்டோம். கேனபிஸ் அல்லது கஞ்சா அல்லது கிராஸ் அல்லது வீட் அல்லது பாட்டுன்னு சொல்லுவோம். இளைஞர்கள் இதை வந்து கொஞ்சம் பொறுப்புணர்வாக கருதில் கொண்டு இதை எடுக்காம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வைத்தியம் வேணும் அப்படி என்றால் ஒரு மனநல மருத்துவரையோ ஆலோசகரையோ முதற்கட்டமாக பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த பழக்கத்தில் இருக்கிறாங்களோ முதற்கட்டமாகவே அவங்க வந்து அதாவது ஆரம்பத்திலேயே இதுக்கான வைத்திய முறைகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இதுலேருந்து வெளியே வந்துடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ரெக்கவரி வந்து 100% உறுதி. ஸோ இதை வந்து சைக்கோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய சிபிடின்னு சொல்லக்கூடிய காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி மூலயமாகவும் அல்லது ஒரு டாக் தெரப்பியின் மூலயமாகவும் இதற்கு தேவைப்பட்டால் சில மருந்து மாத்திரைகள் மூலயமாகவும் அல்லது ஒரு போதை மறுவாழ்வு மையத்தில் அட்மிஷன் செய்து அதன்படி ஒரு மருத்துவ சிகிச்சை கொடுத்தாலும் பூர்ணமாக குணமடையலாம்ன்றது என்னுடைய நம்பிக்கை. சே நோ டு ட்ரக்ஸ் இப்படி ஒரு உறுதிமொழியை இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறாங்க டாக்டர்ஸ்.